இந்த தலைவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருடைய மனதில நிக்கிறாங்க இல்லைங்களா எல்லாராலும் ஒரு சிலர் வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்களை மறக்கவே முடியாது எம்ஜிஆராக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் அவர்களும் எந்த ஜாதகத்துல இருப்பாங்க அழியா புகழ்னு சொல்றதுக்கு மூன்றாம் இடத்த வேத ஜோதிடம் குறிக்கிது புகழ் புகழ் கீர்த்தி இந்த மாதிரியான தாராளம் வள்ளல் தன்மை இந்த மாதிரி எவர் ஒருவருக்கு மூன்றாம் இடம் வந்து ரொம்ப வலுவாக இருந்து மறுபடியும் அதாவது தலையாய விதி லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஆகவே நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் முதல் பாயிண்ட்டு எல்லா திரும்ப திரும்ப வருவது எல்லா கேள்விகளுக்கும் பதில் லக்னாதிபதி வலுவாக இருந்து மூன்றாம் இடம் எனப்படும் சகாயஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் புகழ்ஸ்தானம் என்று சொல்லுவோம் உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்ட அமரர் எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து கன்னியா லக்னமாகி பனிரெண்டில் செவ்வாய் அதிநட்பு ஸ்தானத்தில் சிம்மத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் வெட்டை தானே பார்த்ததாலும் நீங்கள் வந்து கு குறிப்பாக என்ன சொன்னீங்க தலைவர்களுக்கு அழியாத புகழ் எப்படி கிடைச்சது அதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைவருடைய ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜா இதையும் உதாரணமாக கேட்டீங்க ஆகவே நான் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அமைப்பையே வந்து உதாரணத்துக்கு பதிலாக என்னால் சொல்ல முடியும் எப்படி என்றால் அவர் வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர் கன்னியா லக்கணத்தில் பிறந்து மீன ராசியாகி சந்திரனும் குருவும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சுபத்துவமாகி லக்னத்தை பார்த்த ஒரு ஜாதகம் அவருக்கு மூன்றுக்குடைய செவ்வாய் அதிநட்பு ஸ்தானத்தில் செவ்வாய் தனக்கு மிகவும் பிடித்த வீடான சிம்மத்தில் பனிரெண்டில் மறைந்து அவருடைய ஜாதக அமைப்பு இருந்தது ஆகவே பனிரெண்டில் மறைந்த செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் மூன்றாம் இடத்தையே பார்ப்பார் புகழ் ஸ்தானாதிபதி புகழ் ஸ்தானத்தை பார்த்து அவருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கிற அமைப்பு ஏற்பட்ட நிலையில் எந்தவொரு வலு பாவமும் வலுப்பெற்ற குரு பார்த்தால் வலிமையடையும் என்கின்ற அமைப்பின்படி ஏழாம் இடத்திலிருந்து அந்த மூன்றாம் பாவத்தை குருவும் பார்த்தார் ஆகவே ஒரு ஜாதகத்தில் வந்து மூன்றாம் இடம் குரு பார்வை போன்ற சுவர்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டு மிகவும் சுபத்துவமாகி லக்னாதிபதியும் வலுவாக அமர்ந்து மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர் சமூகத்தில் அந்தஸ்து புகழ் அதாவது பணம்ன்றது கூட இரண்டாவது பட்சம் புகழோடு இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு மூன்றாம் அதிபதி ராசிக்கு மூன்றாம் அதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் போன்ற சுபகிரகங்களின் பார்வையால் புனிதப்படுத்தப்பட்டு சுபத்துவமாகி அந்த மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அழியா புகழ் எனப்படும் தான் இறந்த பின்னும் வாழுகின்ற ஒரு நிலைமை வந்து ஒருவருக்கு ஏற்படும் தான் இறந்த பின்னும் வாழுகின்ற நிலைமை இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு ஏன்னா ரெக்க முந்த அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டிவி கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி டிவி கிடையாது நான் பறக்கும்போதெல்லாம் டிவியை பார்த்ததில்லை நெட்டுனா என்னன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் இறந்த பின்னாலும் நிச்சயமாக வாழ முடியும் அவனுடைய வீடியோக்கள் அவனுடைய ஒரு தாத்தாவுக்கு கூட ஒரு அதாவது கொல்லு பேர்னு கூட உங்கள் தாத்தா அந்த பாரு உங்கள் தாத்தா அப்படி டிவியில் பேசினார்னு போட்டு காட்ட முடியும் உங்கள் தாத்தா அந்த அவர் தான் தாத்தா அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி இணையம் என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நெட் மூலமாகவும் உயிரோடு புகழோடு இருக்கக்கூடிய நீண்ட நாள் வாழுகின்ற அமைப்பு ஒரு மனிதனுக்கு இருப்பதற்கு அந்த மூன்றாம் இடம் சுபத்துவமாகி மூன்றாம் இடத்தோடு மூன்றாம் அதிபதி தொடர்பு கொள்வதே காரணம்